மூசா அபி ஜிஸ் ஜகாமே ஹோனா சாயேதா உஸ் ஜகாமே நஹி ஹே மூசே இப்பொழுது எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே காணப்படவில்லை கை சால் பீத் சுகா ஹே அநேக வருடங்கள் கழிந்து போய் விட்டன லக்பக் 40 சால் பீத் சுகா ஹே கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கடந்து விட்டன और वहां के लोगों के हालत उसके लोगों का हालत गंभीर होते जा रहा है அங்க இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை மிகவும் மோசமாகி கொண்டே இருக்கிறது अगर दूसरा अध्याय का 23 से लेकर 25 तक पढ़िएगा ஒருவேளை நீங்கள் யாத்திராமம் 2வது அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம் முதல் 25 வரை வாசிக்கும் போது கை சால் தக் उनकी लंबी श्वास லேதே ரஹனே கே லியே ஏக ஏக அவஸ்தா ஹோ கயா அவர்களுக்கு அப்படி ஒரு அடிமைத்தனம் உண்டாயிற்று अनेक வருடங்கள் வரைக்கும் ஒரு பெருமூச்சோடு கூட அவர்கள் முறையிட்டு கொண்டே இருக்கிறார்கள் பரமேஸ்வரனே 400 சால் கோ டஹராயா பரந்து 430 சால் ஹோ சுகா ஹே ஆண்டவர் அங்கே 400 வருடங்கள் தான் நியமித்திருந்தார் ஆனால் இப்பொழுதோ 430 வருடங்கள் ஆகி விட்டன தோனோம் பாத்தோங்க மை ஆப்கோ திகானே கே லியே சாதா ஹூ அந்த ரெண்டு காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் உற்பத்தி ஆதியாகமம் उसका 15வது அத்தியாயம் 15ஆம் அதிகாரம் और 13 பத் கோ படியேகா 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் தவ் யெகோவா ने अब्राहम से कहा यह निश्चय जान यह निश्चय जानो कि तेरे वंश पराये देश में परदेशी होकर रहेंगे तेरे वंश पराये देश में परदेशी होकर और उस देश के लोगों के दास हो जाएंगे और वे उनको 400 वर्ष तक दुख देंगे 400 वर्ष तक वहां दुख देंगे दुख भोगेंगे और पढ़िएगा निर्गमन 12वां अध्याय यात्राहम 12वां अधिकारम 40 वसनम मिस्र में बसे हुए इजरायलियों को 430 वर्ष बीत गए थे इन दोनों वचनों के अंदर एक 30 बरस का फर्क को आप देखते हैं இந்த ரெண்டு வசனங்களுக்குள்ளாக நீங்கள் 30 வருடங்கள் வித்தியாசங்களை பார்க்க முடியும் क्यों ஏன் क्या परमेश्वर अपने वायदा में चुक चुका है ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலே தவறி விட்டாரோ क्या परमेश्वर अपनी बातों को भूल चुका है அல்லது தேவன் தன்னுடைய காரியங்களை மறந்து போனாரோ नहीं 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 அங்க அப்படி ஒன்றும் காணப்படவில்லை हमेशा हमको एक बात को याद करना चाहिए எப்பொழுதும் நாம் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் परमेश्वर वायदा जब करता है தேவன் வாக்கு கொடுக்கும்போது और उसको पूरा करने के ताकत रखने के बावजूद भी அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வாக்கு வல்லவராய் இருக்கிற போதிலும் கூட उसको पूरा करने की बातों में மனுஷ का சகயோக்தா பூரா பூரா दिखाई पड़ता है அதை நிறைவேற்றுவதற்கு மனிதனுடைய ஒத்துழைப்பும் அங்கே முழுவதும் முழுவதும் காணப்பட வேண்டும் இஸ் बात को हम भूलना नहीं है இந்த காரியத்தை ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம் परमेश्वर ने இஸ்ரவேலியோ के साथ भी ऐसे ही किया था தேவன் இஸ்ரவேலியோரோடு கூட அப்படியே செய்தார் நான் तुमको जल्दी ले जाऊंगा கானான் में நான் உங்களை உடனடியாக விடுவித்து கானான் காலத்தை சொல்லுவேன் 10 दिन की रास्ता को 40 दिन में उनकी सुविधा के लिए परमेश्वर ने बनाया था அங்கே 10 நாட்கள் பிரயாண தேவன் அவர்களுடைய வசதிக்காக 40 நாட்கள் ஆக்கினார் परंतु उन्होंने अपने अविश्वास और आज्ञाकारी नहीं होने के वजह से 40 बरस में बदल डाला ஆனால் தேவனோ அவர்களுக்குள்ளே இருந்த அவிசுவாசத்தினாலே கீழ்ப்படியாமினாலே அந்த பிரயாண தூரத்தை 40 வருடங்களாக மாற்றினார் परमेश्वर वचन को देता है தேவன் வசனத்தை பார்க்கிறார் காரியகர்த்தா है தேவன் கிரியை செய்கிறார் परंतु मनुष्य की सगायता उनके साथ नहीं हो मनुष्य की सहयोगिता उनके साथ नहीं हो परमेश्वर इस कार्य को पूरा नहीं कर पाता है विलंब होता है ஆனால் மனிதனுடைய ஒத்துழைப்பு அங்கே இல்லாத நேரத்திலே தேவன் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் அதை தாமதிக்க செய்கிறார் இससे हमें एक और बात सीखने के लिए मिलता है இதிலிருந்து இந்த ஒரு காரியமும் கற்றுக்கொள்ள நமக்கு கிடைக்கிறது वो क्या है அது என்ன Man or Satan cannot destroy God's plan, but they have power to delay God's plan. मनुष्य हो या शैतान हो, परमेश्वर का योजना को, परमेश्वर की मकसद को बिल्कुल खत्म नहीं कर सकता है, नाश नहीं कर सकता है, लेकिन विलंब कर सकता है। मैं फिर कहने के लिए चाहता हूँ। नान तुरंत चल ले विरुद्ध रहें। शैतान या मनुष्य परमेश्वर की योजनाओं को खत्म करके बर्बाद नहीं कर सकता है
परंतु विलंब करने का ताकत रखता है देवनो अलग सातानो देवनुடைய திட்டத்தை முழுவதும் அழித்து போட முடியாது ஆனால் அந்த திட்டத்தை கால தாமதமாக செய்ய வைக்க முடியும் कई कारण हो सकता उसके लिए அதற்காக अनेक காரணங்கள் இருக்கலாம் हम जानते हैं शैतान तो परमेश्वर की काम के विरोध में कार्य करके उसको खत्म करने के लिए चाहता है நாம் விரும்புகிறோம் சாத்தான் ஆனவன் தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாக கிரியை செய்து அதை குலைத்து போட விரும்புகிறான் சைத்தான் के हाथ में रहने वाले लोग भी परमेश्वर की क्रिया के विरोध में काम कर सकते हैं देव சாத்தானுடைய கரங்களுக்குள்ளாக இருக்கிற ஜனங்களும் கூட இப்படி தேவ திட்டத்துக்கு விரோதமாக காரியம் நடப்பிக்க முடியும் लेकिन परमेश्वर के चुने हुए लोग ही कभी कभी परमेश्वर की कार्य को विलंब करने का कारण बन जाते हैं ஆனால் சில நேரங்களிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே தேவ திட்டம் தாகால தாமதமாவதற்கு ஒரு காரணமாகி விடுகிறார்கள் கை பாத்தோங்க பரமேஸ்வர் வாய்தா கியா ஹோகா अनेक காரியங்களை வாக்கு பண்ணிருக்கலாம் தேவன் आपके जीवन में मेरे जीवन में कई बातों का परमेश्वर प्रार्थना के समय भविष्यवाणी के द्वारा वायदा किया होगा உங்களுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய வாழ்க்கையிலோ தேவன் ஜெபிக்கும் பொழுதோ அல்லது தீர்க்கதரிசனங்கள் மூலமாகவோ अनेक காரியங்களை வாக்கு பண்ணிருக்கலாம் लेकिन हमारे சுஸ்தி के कारण या हमारे डर के कारण या हमारा बहानाबाजी के कारण उन बातों को हम विलंब करने का ताकत रखते हैं ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சாக்கு போக்கின் நிமித்தமாகவோ அல்லது பயத்தின் நிமித்தமாகவோ அல்லது வேறு எந்த காரணத்தின் நிமித்தமாகவோ அதிலே கால தாமதம் உண்டாகிறது சோம்பேறித்தனத்தின் மூலமாகவோ கால தாமதம் உண்டாகிறது कई लोगों को जीवन में मैंने देखा वे सुस्त हैं वे उसमें ख्याल नहीं करते हैं दे आर स्लैक इन देयर इन गेटिंग द फुलफिलमेंट ऑफ द प्रॉमिस அனைவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு வாக்கு அங்கே நிறைவேறாமல் இருப்பதற்கு அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான உதாசித்தனம் அல்லது சோம்பேறித்தனத்தை பார்க்கிறேன் या कुछ लोग जो है डर जाते हैं इतना बड़ा काम को क्या मैं कर सकूंगा அல்லது சிலர் பயப்படுகிறார்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்ய முடியுமோ उस डर का कारण कहीं उनके दिल में एक चोट पहुंचा पहले उस चोट के ऊपर अपने आप को लगा के रख के सोचते हैं उन बातों से आगे बढ़ने के लिए वो नहीं चाहते हैं அனைவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதோ ஒரு மனதிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த காயத்தின் நிமித்தமாக அதையே நினைத்து நினைத்து முன்னேற முடியாமல் அவர்கள் அங்கேயே தடை செய்து நின்று விடுகிறார்கள் यहां मूसा के जीवन में ये बात होती है இங்க மோசேயின் வாழ்க்கையிலே இந்த காரியம் காணப்படுகிறது ये घटना हुआ ஒரு சம்பவம் அங்க உண்டாயிற்று उस घटना उसको सताते सताते यहां तक कर दिया कि वहां से एक इंच भी आगे बढ़ने नहीं दिया அந்தே சம்பவமானது அவனை அப்படியே அழுத்தி அவனுக்குள்ளே ஒரு விதமான மன அழுத்தத்தை கொண்டு வந்து அங்கேயே நிற்க செய்கிறது ஒரு இன்ச் கூட அவன் முன்னேற முடியாமல் தடுமாறுகிறான் एक जगह में बाइबल में पढ़ते हैं ஒரு இடத்துல வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம் एक फौजी लड़ाई के लिए जाता है ஒரு சேனையானது சண்டை போருக்காக செல்கிறது और जाने के समय एक आदमी को लोगों ने मार डाला अंगे போகிற போது अंगे இணைந்து ஒருவர் ஒரு மனிதனை கொண்டு போட்டார்கள் और रास्ता में खड़ा है அந்த இடம் அங்கே வழியிலேயே அது காணப்படுகிறது ये फौजी जाते जाते सबको आए वहीं पर रुक गए அங்க இந்த ராணுவ சேனையானது போருக்கு முன்னேறி கொண்டே இருந்தது ஆனால் அந்த இடத்துக்கு வந்தவனே அங்கே நின்று விட்டது சப்ளோ சாரோன் तरफ गिर लिए அங்கே அந்த மனிதனை சுற்றி எல்லாரும் சூழ்ந்து விட்டார்கள் பலக் அலக் சோச் மே ஆயே வேறு விரமான எண்ணங்களுக்குள்ளாக அந்த ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள் ஜப் கப்தான் நே தேகா ஆனால் அங்கே இருந்த அந்த கேப்டன் பார்த்த போதோ உஸ் லாஸ் கோ உட்டா கே தூர் ஃபேக் தியா தாக்கி उस फौजी को वो न रोक सके அந்த பிரேதத்தை எடுத்து தூரமாக தள்ளி போட்டு விட்டான் இது நிமித்தமாக அந்த போகக்கூடிய பாதையை அந்த பிரேதம் தடை செய்யாமல் இருப்பதற்காக இஸ் பாஸ்யமே एक शिक्षा मिलती है இந்த காரியத்திலிருந்து ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்கிறோம் हमारे आगे बढ़ने में நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிற போது कभी एक एक्सीडेंट हो सकता है சில நேரங்களிலே ஏதோ ஒரு விபத்து ஏற்படலாம் हमारे जीवन की आत्मिक चोट होगा நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு நிறைவேறுவதற்கு நாமே காலதாமதம் செய்கிறோம்
इस बात को भूलिए मत இந்த காரியத்தை மறந்து போக வேண்டாம் மூசா के अंदर बहुत बड़ा दून था மோசேக்குள்ளாக ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது उसके अंदर एक तरसखाने के स्वभाव था அவனுக்குள்ளே பரிதபிக்க கூடிய ஒரு நல்ல स्वभावமும் இருந்தது अपने लोगों के लिए दर्शन था தன்னுடைய ஜனத்துக்காக தரிசனமும் கொண்டிருந்தான் जरूर वो अपने ताकत से कोशिश किया அவன் தன்னுடைய பலத்தினால முயற்சி எடுத்தது உண்மைதான் एक बारी घटना को देख लिया ஒரு பெரிய சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தான் उस घटना के चलते वो अपना रास्ता में से हटना पड़ गया அந்த சம்பவத்தின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஓட்டப்பாதையிலிருந்து விலகி விட்டான் लेकिन अभी ஆனால் இப்பொழுதோ 40 साल तक उसको भूल नहीं पाता है 40 வருடங்களாக அதை மறக்க முடியாமல் தடுமாறுகிறான் சாரி பாத்தோங்க भूल जाता है அந்த எல்லா காரியங்களையும் மறந்து விட்டான் और इसके नतीजा क्या हुआ இதனுடைய விளைவு என்ன ஆயிற்று தெரியுமா एक आदमी अपनी वायदा में सुस्त रहने की वजह से ஒரு மனிதன் தன்னுடைய வாக்கிலே கொஞ்சம் ఆది సోంబేరియాగా ఇருந்ததினாலே एक आदमी अपनी पुरानी घटना में ही मन लगा के वहीं रुक जाने की वजह से ஒரு மனிதன் தன்னுடைய பழைய சம்பவத்திலேயே நின்று அங்கேயே இருந்து விட்டதினாலே 32 लाख लोगों का स्थिति को देखिएगा 32 லட்சம் பேருடைய நிலையை கொஞ்சம் பாருங்கள் दूसरा अध्याय का 23 पद को पढ़िएगा யாத்திராகமம் 2 அதிகாரத்தினுடைய 23 வசனத்தை வாசியுங்கள் ஏசாயா 24 பத் கோ படியுங்கள் 23 24 ஐ வாசியுங்கள் बहुत दिनों के बीतने पर मिस्र का राजा मर गया इजरायली कठिन सेवा के कारण लंबी लंबी सांस लेकर आहें भरने लगे और पुकार उठे और उनकी दुहाई जो कठिन सेवा के कारण हुई वह परमेश्वर तक पहुंची प्रभु के नाम की स्तुति महिमा होवे देव नामतक महिमा उंडाहटुम भाई बहन इस सुबह का समय हम अपने को थोड़ा जांचेंगे सहोदर सहोदरी इस काले वेले नमे नामे कुछ आरायवोमाग आपका सुस्ती उंगलुडिय सोंबल और आप जो पुरानी बातों में ही सोच के वहीं रह जाने के वजह से நீங்கள் உங்களுடைய பழைய காரியங்களை சம்பவங்களை நினைத்து அங்கேயே நின்று விடுவதினாலே லாக்கோ லோக் दुख में होंगे शायद आपको मालूम नहीं होगा ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் லட்சக்கணக்கான பேர் துக்கத்திலே அமிழ்ந்திருப்பார்கள் क्योंकि ये मिदान देश में है என்றால் இவன் அங்கே மிதியான் தேசத்தில் இருக்கிறான் मिस्र देश की बातों को उसने देखा था लेकिन अभी क्या है मालूम नहीं ஈத்திருடைய காரியங்களை எல்லாம் கண்டவன் ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று அவனுக்கு தெரியாது और अभी परमेश्वर उसको जगाने के लिए இப்பொழுது தேவனோ அவனை கொஞ்சம் எழுப்பி விட விரும்புகிறார் ஜகானேக்கு சமயமே பரமேஸ்வர் एक दर्शन दिया அங்கே எழுப்பி விடுகிற வேளையிலே தேவன் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் ஆப் அவர் ஹம் அச்சி தர से जानते हैं நீங்களும் நானும் அதை நன்றாக அறிவோம் दूसरा पद को तीसरा अध्याय में पढ़ेंगे மூன்றாவது அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை வாசிக்கலாம் और परमेश्वर के दूत ने कटीली झाड़ी के बीच आग की लौ में उसको दर्शन दिया और उसने दृष्टि उठाकर देखा कि झाड़ी जल रही है पर भस्म नहीं होते यहां पर मूसा को एक आकर्षित करने लायक परंतु साथ ही साथ शिक्षा देने लायक एक दर्शन को प्रभु दे रहा इंगे मोसे கவர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலேயும் அவனுக்கு ஒரு நல்ல படிப்பினை உண்டு பண்ணக்கூடிய அளவிலேயும் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் ஜங்கல் में आग है அங்கே காட்டிலே அங்கே அக்கினி இருக்கிறது தீ இருக்கிறது ஆ कहीं भी हो सबको आकर्षित करता है ஒருவேளை தீயானது எங்க இருந்தாலும் அது எல்லோரையும் இழுக்குகிறது इसमें कोई शक नहीं है அந்த கவர்வதிலே எந்த சந்தேகமும் இல்லை इसलिए மூசா के ध्यान को आकर्षित करने के लिए परमेश्वर ने आग को विदा किया இது निमित्तமாக மோசேயின் கவனத்தை திருப்புவதற்கு ஆண்டவர் அங்கே தீயை பயன்படுத்தினார் ஆ लेकिन वहां एक अद्भुत काम एक और बात மூசா खुद कहता है तीसरा पद में ये अद्भुत काम है कि आग में कांटी के जाड़ी जल रही है परंतु खत्म नहीं हो रही है बसम नहीं हो रही है ஆனால் அங்கே ஒரு அற்புதத்தையும் மோசே பார்க்கிறான் அதை மூன்றாவது வசனத்திலே அவனே சொல்கிறான் அதாவது அங்கே முட்செடியானது அக்கினினாலே ஜ்வாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது इसलिए मैं नजदीक जाके देखूंगा कहता है उनकी सारी बातों का अपने ओर खींचना है उसकी जीवन में परमेश्वर की आवाज को सुनने की जगह पर उसको आकर्षित करना है வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை கேட்பதற்குரிய இடத்திலே அவன் நிற்பது வைப்பதற்கு लेकिन एक बात और साथे साथ परमेश्वर उसको दिखा रहा है ஆனால் அதே இடத்திலே இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் அங்கே காண்பித்து விடுகிறார் ஓ क्या है அது என்ன आग में ये जाड़ी पड़ी हुई है
अंगे இந்த முட்சடியானது அக்கினிக்குள்ளாக இருக்கிறது. परमेश्वर के लोग, इज़राइली लोग ताकत बिना रहते थे, जैसा एक कांटी के जाड़ी में कोई ताकत नहीं है. எப்படி முட்சடிக்குள்ளாக பலன் இல்லாமல் இருக்கிறதோ அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களும் பலன் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். அவர் உன்கே சாரம் தரவுக்கு தக்லி வித்னா பூரா பூரா ஜல் ரஹா ஹை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றுப்புறமும் இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளவாக எரிந்து கொண்டிருக்கின்றன. அது அப்படியே அக்னியை போல எரிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கூட அங்கே அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். 400 சால் 400 வருடங்கள் யஹா தக்லிகா 430 சால் ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது 430 வருடம் வரைக்கும் லகத்தார் சதாய் ஜா ரஹே தொடர்ச்சியாக அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் மாரே ஜா ரஹே அடிக்கப்படுகிறார்கள் அவர் உன்கே ஊபர் உபத்ரவுக்கு உபத்ரவ ஆராஹா அவர்களுக்கு மேலே உபத்ரவத்துக்கு மேலே உபத்ரவம் வருகிறது ஹரேக் பால் பச்சாதார் கோ தக்லீஃப் ஒரியே ஒவ்வொரு குழந்தை குட்டிகளுக்கும் அங்கே பிரச்சனை வருகிறது அவர் கேவல் லடிகிலோங்க ஜிந்தா ரக்னேகிலே லடிகிலோங்க மாரனேகிலே आज्ञा निकाला गया है அங்கே கட்டளையும் பிறந்தது பெண் பிள்ளைகளை மட்டும் உயிரோடு வைத்து ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்யும்படியாக அவர் उनको मिट्टी सान के एकदम ईंटा पटाना पकाना है அங்கே அவர்கள் மண்ணை குளைந்து செங்கல் சுடுவதற்கு கட்டளை பிறக்கிறது இஸ் பிரகார் उनके साथ बहुत उपद्रव के ऊपर उपद्रव लदाया जा रहा है இப்படி அவர்களுக்கு மேல் உபத்திரவத்துக்கு மேல் உபத்திரம் அங்கே கூட்டப்பட்டு வருகிறது जैसा लगता है कि आग के बीच में ये लोग लगे रखे हुए हैं அங்கே அப்படி தோன்றுகிறது அவர்கள் அக்கினிக்கு மத்தியில் வைக்கப்படுகிறது उनके जीवन में कोई ताकत नहीं है அவர்களுக்குள்ளே பலன் இல்லாமல் போயிற்று लेकिन परमेश्वर मूसा को दिखाने के लिए चाहता है ஆனால் தேவனோ மோசேக்கு காண்பிக்க விரும்பினார் देखो देखो पार पार इतना उपद्रव के बीच में भी वो खत्म नहीं हुए हैं बसम नहीं हुए हैं இவர்கள் இவ்வளவு உபத்திரவங்களுக்கு மத்தியிலேயும் அழிந்து போகவில்லை அவர்கள் சாகவில்லை என்று சொல்லி அவர்கள் காண்பிக்க விரும்பினார் मेरा कहने का मतलब ये छोटी छोटी बातों से परमेश्वर एक बहुत बड़ी बातों को सिखाने के लिए चाहता है என்னுடைய சொல்வதின் அர்த்தம் என்ன தெரியுமா சிறிய சிறிய காரியங்கள் மூலமாக தேவன் பெரிய பெரிய காரியங்களை காண்பிக்க விரும்புகிறார் छोटी छोटी बातों से आपके ध्यान को आकर्षित करने के लिए चाहता है சிறிய சிறிய காரியங்கள் பொருட்கள் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய கவனத்தை இழுக்க விரும்புகிறார் आप इस बात को कभी भूलिए मां இந்த காரியத்தை ஒருபோது நீங்கள் மறக்க வேண்டாம் जीवन भर में आप लोगों का सीखने के लिए कई बातों का परमेश्वर रखा है வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் अनेक காரியங்களை வைத்திருக்கிறார் छोटी बात हो सकती है சிறிய காரியமாக இருக்கலாம் जो आपके ध्यान को आकर्षित कर सकता है அது உங்களுடைய கவனத்தை திருப்ப கூடிய அளவில் இருக்கலாம் वो आपको एक बहुत बड़ा काम को सिखाने के लिए या आपके द्वारा करने के लिए परमेश्वर आपसे बातचीत करता होगा அது உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை காண்பித்து ஒரு பெரிய வேலையை எதிர்காலத்தில் செய்ய கூடிய அளவில் உங்களை வந்து தள்ளலாம் டேவிட் வில்கர்சன் करके एक परमेश्वर का दास है डेविड बिल्कर्सन करके என்று சொல்லி ஒரு தேவனுடைய ஊழியர் இருக்கிறார் उनके बातों को मैं आपको यहां याद दिलाने के लिए चाहता हूं அவருடைய காரியத்தை உங்களுக்கு ஞாபகமூட்ட இப்பொழுது விரும்புகிறேன் ஒரு गांव का प्रचारक था அவர் ஒரு கிராமத்து ஊழியராக இருந்தார் சாதாரண आदमी था ஒரு சாதாரணமான மனிதராக இருந்தார் एक दिन उन्होंने न्यूज़पेपर को लेके पढ़ा ஒரு நாள் அவர் செய்தித்தாளை எடுத்து வாசித்தார் उसी में एक न्यूज़ दिया गया था அந்த செய்தித்தாளிலே ஒரு செய்தி இருந்தது तीन जवान लोग जो समाज में उपद्रव मचाने के चलते उनको कैद किया गया है अंगे மூன்று வாலிபர்கள் ஒரு இடத்திலே பிரச்சனை உண்டு பண்ணினாலே உபத்திரம் கொண்டு வந்ததினாலே அவர்களை கைது செய்தார்கள் और एक आदमी को उन्होंने मार डाला அதாவது இவர்கள் சேர்ந்து ஒரு மனிதரை கொன்று போட்டார்கள் उन तीन जवानों का तस्वीर दिया गया है அந்த மூன்று வாலிபர்களுடைய படம் அங்கே போடப்பட்டிருந்தது और उस केस के बारे में वहां पर लिखा हुआ है அவர்களுடைய கேஸ் குறித்து அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது ये साधारण खबर है இது ஒரு சாதாரணமான செய்தி रोज हम पेपर में पढ़ते हैं இது நாம் தினந்தோறும் செய்தித்தாளில் வாசிக்கிறோம் लेकिन परमेश्वर ने उनके द्वारा एक बहुत बड़ा काम करने के लिए इस न्यूज़ के ऊपर उनका ध्यान को आकर्षित किया ஆனால் தேவன் இந்த ஊழியர் மூலமாக பெரிய காரியம் செய்வதற்காக அவருடைய கவனத்தை இந்த செய்தியின் மேல் திருப்பினார் बारंबार उसको पढ़ रहे थे திரும்ப திரும்ப அவர் அந்த செய்தியை வாசித்தார் बारंबार उन जवानों का चेहरा उनके सामने आया திரும்ப திரும்ப அந்த வாலிபருடைய முகம் இவருக்கு முன்பதாக வந்தது भूल नहीं सके இவர் அதை மறக்க முடியாமல் இருந்தார்
और पेपर को तो बंद कर दिए अवर அந்த செய்தி தாளை மூடி விட்டார் लेकिन उनके आंखों के सामने उन तीन जवानों का चेहरा आ रहा ஆனால் இவருக்கு இவருக்கு முன்பதாக அந்த மூணு பேர்களுடைய முகம் வந்து கொண்டே இருக்கிறது இஸ் கட்னா நியூயார்க் சகர் में हुआ இந்த சம்பவம் நியூயார்க் பட்டணத்தில் நடந்தது நியூயார்க் என்ற घर से बहुत दूर है நியூயார்க் உடைய வீட்டிலிருந்து ஒரு அதிக தூரத்தில் உள்ளது एक छोटा सा गांव का प्रचारक है இவரோ ஒரு சிறிய கிராம ஊழியர் लेकिन उसको भूल नहीं उसको बात को भूल नहीं पा रहे ஆனால் அந்த செய்தியையோ இவர் மறக்க முடியாமல் இருக்கிறார் और प्रार्थना करने के लिए मन किया இவர் ஜெபிப்பதற்காக இப்பொழுது இவருக்கு மனது வந்தது उन जवानों से बैठ करके उनसे बातचीत करने के लिए उनको मन किया அந்த வாலிபர்களோடு சென்று அவர்களை பேரோடு பேச வேண்டும் என்று சொல்லி இவருக்கு விருப்பம் வந்தது குட்னாமே ஆக प्रार्थना किया முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் परमेश्वर का आत्मा ने उनका अगुवाई किया தேவ ஆவியானவர் இவரை வழிநடத்தினார் जाओ போ அங்கே जाओ நீ போ उनसे मुलाकात करो அவர்களை சந்தி जाओ போ பைசா नहीं है பணம் இவர் கையில் இல்லை उसके अपनी गाड़ी तो है இவருக்கு அவருக்கு சொந்த வண்டி இருந்தது लेकिन उतना दूर जाने के लिए पैसा नहीं है ஆனால் அவ்வளவு தூரம் செல்வதற்கு பணம் இல்லை प्रार्थना कर रहा है ஜெபித்து கொண்டே இருந்தார் परमेश्वर ने कहा तुम्हारे पास पैसा है தேவன் சொன்னார் உன்னிடத்தில் பணம் இருக்கிறதே कहां पैसा है प्रभु இவர் கேட்டார் எங்கே तुम टीवी देख रहे हो நீ டிவி பார்த்து கொண்டிருக்காயே டிவி கே பேச்சோ நீ டிவியை விட்டு போடு उसी से पेट्रोल डाल के जाओ அந்த அதிலே பெட்ரோலை போட்டு போய் கொண்டே இரு उन्होंने सोचा ये सही बात तो है இதுதான் சரியான காரியமே என்று சொன்னே தார் டிவி கே பேச்சா இவர் டிவியை விட்டார் செகண்ட் ஹேண்ட் டிவி கே कितना पैसा मिला होगा செகண்ட் ஹேண்ட் டிவியில அத விற்கும் பொழுது எவ்வளவு பணம் அவருக்கு கிடைத்திருக்கும் थोड़ा पैसा मिला கொஞ்ச பணம் கிடைச்சது वहां जाके होटल में ठहरने के लिए पैसा नहीं இவர் சென்று அங்கே ஹோட்டலில் தங்குவதற்கு பணம் இல்லை नहीं இல்லை பெட்ரோல் டாலா பெட்ரோல் போட்டார் गाड़ी में सीधा நியூயார்க் சகர் चलाया அவர் தன்னுடைய வண்டியில் நேரடியாக நியூயார்க் சென்றார் நியூயார்க் में जाके किससे मुलाकात करेंगे அங்க நியூயார்க் சென்று யாரை சந்திப்பது पता नहीं ஒன்றுமே தெரியாது कुछ पता नहीं ஒன்றுமே தெரியாது उस जगह के बारे में जो दिया गया था उस क्षेत्र में गया எந்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்ததோ அந்த இடத்துக்கு அவர் சென்றார் தக்காவாதா அவர் களைத்திருந்தார் और इसलिए वो उस गाड़ी में ही लेट के सो गया इधर निमित्तमाग तान पोना वंडीले ये पड़त तूंगिनार सुबह उठ के देख रहा दो चक्का का कोई खोल के ले गया காலையில எழுந்து பார்க்கிறார் வண்டிலே ரெண்டு சக்கரத்தை யாரோ கலட்டி சென்று விட்டார்கள் अभी गाड़ी भी खत्म இப்பொழுது வண்டியும் போய் விட்டது உங்களுக்கு பத்தா நே चल रहा அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை see a ordinary news very ordinary casual usual news एक आम समाचार है एक साधारण समाचार है अखबार में पढ़ा उनके द्वारा एक बहुत बड़ा सेवकाई शुरू हुआ அவர் மூலமாக ஒரு பெரிய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது टीम चैलेंज करके जवानों को छुड़ाने के जो मतवालापन में और गंदे बातों में बेचार में अपने जीवन को बिथाने वालों को छुड़ाने के लिए विश्व भर में एक बहुत बड़ा सेवकाई को उन्होंने शुरू किया வாலிபர் மத்தியிலே ஒரு பெரிய ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார் குடி போதையிலிருந்து தவறான பழக்க வழக்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் அந்த நகரத்திலே ஆரம்பித்தார் अभी भी वो सेवा करते हैं இப்பொழுதும் அவர் ஊழியம் செய்கிறார் अभी उनके चर्च में 110 देश के लोग आराधना करते हैं இப்பொழுது அவருடைய சபையிலே 110 நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆராதிக்க வருகிறார்கள் मैं उस चर्च में जाके देखा हूँ ना अंदर सभी के संदर्भ पारते हैं बहुत बड़ा सिनेमा हॉल था एक परिये सिनेमा हॉल आहा दे रहे थे बहुत बड़ा एक परिये इडम उसको खरीद के वहाँ सेवा करते हैं अंदर हाले अवर वांगी अंगे वोलियम सीख रहा है मैं पूरा कहानी का बतलाता नहीं हूँ ना मुल्क कभी ही मिपल सोल्ल वर अविले लेकिन मेरा कहने का मतलब यही है अन्ना लान सोल्ल वर दिन अर्थ में न तरीमा एक छोटी सी घटना एक सीरीय संभव एक साधारण घटना एक साधारण माना संभव जो हमेशा होता वो घटना अद ये पुल में नड़ते कुंडी रिकर एक संभव ना परमेश्वर उसके द्वारा भी बातचीत कर सकता है देवन आदन मूलम आहू पेश मुड़ी में आपके जीवन में मेरे जीवन में छोटी छोटी बातों की भी हम इग्नोर करने के लिए सीखे नहीं நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில சிறிய சிறிய காரியங்களை பார்த்தும் கண்டும் காணாமல் மறந்து போக வேண்டாம் परमेश्वर शायद उसी के द्वारा आपके साथ बातचीत करता होगा ஆண்டவர் ஒருவேளை அதன் மூலமாக உங்களிடத்தில் பேச வரலாம் God wanted to do something great but he used the smallest thing a ordinary thing a bush to attract somebody परमेश्वर बड़े-बड़े काम करने के लिए चाहता है लेकिन दिखाता है छोटी सी बात छोटी सी चीज यानी एक झाड़ी
और परमेश्वर लोगों को आकर्षित करने के लिए और उनको दिखाने के लिए और छोटी सी चीज में बड़े एक संदेश को दे रहा है சிறிய பொருளில் இருந்து ஆண்டவர் பெரிய செய்தியை அங்கு விளங்க வைக்கிறார் ஜலதா வா ஜாடி லேக்கின் பசம் நை ஹோத்தி வைசை மயர லோக் ஆக் கே பீச் மே லேக்கின் ஜலேங்கே நை கதம் நை ஹோங்கே அங்கே என்ன செய்தியை ஆண்டவர் கொண்டு வருகிறார் அங்கே எரிகிற ஒரு முட்சடி தான் ஆனால் அது அங்கே அக்னியில் வெந்து போகாமல் இருக்கிறதே அந்த காரியம் பரமேஸ்வர் கே நாம் கே ஸ்துதி மகிமை ஹோவே தேவநாம மகிமை அடைவதாக ஜங்கல் மே மூசா கேலே உஸ் தர்ஷன் கோ தேக் பாயா அங்கே மோசே அந்த காட்டு பகுதியிலே தனிமையிலே தரிசனத்தை பார்த்தான் இஸ்லே ஆகே சல்கே வோ ஹமேஷா இஸ் பாத் கோ யாத் கர்த்தா இது நிமித்தமாக பின்பதாக சென்று அவன் எப்பொழுதுமே இந்த காரியத்தை மனதில் வைத்தே பேசுகிறான் ஏக் வச்சன் கோ தேகேங்கே ஒரு வசனத்தை பார்க்கலாம் வியவஸ்தா விவரன் உபாகமம் 33 அத்தியாயம் 33ஆம் அதிகாரம் வோ யூசுப் கோ யா ஜப் ஆஷிஷ் தேதா உஸ் இஸ் பாத் கோ கஹதா 16வாம் பத் அங்கே யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படும் போது அங்கே என்ன காரியம் இருக்கிறது 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் மோசே யோசேப்பின் குடும்பத்தினரை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறான் என்று சொல்லி ஆர் பிருத்வி ஆர் ஜோ அன்மோல் பதார்த்த உஸ்மே பரே ஹே ஆர் ஜோ ஜாடி மே ரஹதா தா ஜோ ஜாடி மே ரஹதா தா உஸ்கி பிரசன்னதா इन सबों के विषय में यूसुफ के सिर पर यूसुफ के सिर पर हो अभी मूसा मरने जा रहा है मरने के पहले एक एक गोत्र को आशीष दे रहा है उसमें यूसुफ के गोत्र के याद करने समय भी जिस बात से परमेश्वर ने उसको बुलाया आ उस बात को याद कर रहा है इंगे पार्क रहो मोसे அங்கே குடும்பத்தினர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பின் குடும்பத்தினரை இப்படி ஆசீர்வதித்தான் எந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் மோசே சந்தித்து விடுதலை பண்ணினாரோ அந்த சம்பவத்தை இங்கே கொண்டு வந்து முட்சடி அனுபவத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறான் அதிலிருந்து என்ன காரியம் தெரிய வருகிறது ஜிந்தை பர்மே மர்னே சமயத்தக் உஸ்க பூல் நை பாத்தா தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தன்னுடைய மரண வரைக்கும் மோசே அந்த சம்பவத்தை மறக்க முடியாமல் இருக்கிறான் ஜல்தீவி ஜாடி மே திகாய்வா திகாய் தியா பரமேஸ்வர் முட்சடியில் எழுந்திருக்கிற அந்த ஆண்டவர் அபி 40 சால் வச்சுகா இப்பொழுது 40 வருடங்கள் கடந்து விட்டன 40 சால் வச்சுகா 40 வருடங்கள் கடந்து விட்டன लेकिन மூசா பூல் நை பாத்தா ஆனால் மோசேயோ அந்த சம்பவத்தை மறக்க முடியாமல் இருக்கிறான் வோ உஸ் பிரகார் கே பிரபாவ க டால் தியா அந்த சம்பவமோ அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு क्योंकि उसका जीवन का मोल में इस जलती हुई जाली ने बहुत बड़ा काम किया ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் திருப்பு முனையிலே இந்த எரிகிற இந்த பட்சிக்கிற அந்த முட்சடி இருக்கிறதே ஒரு பெரிய நல்ல பாதிப்பை உண்டு பண்ணிட்டு God used the smallest thing weakest thing to turn the life of somebody which made us such a powerful impression in the whole of life परमेश्वर एक छोटी सी बात को एक छोटी सी साधारण बात को इस्तेमाल किया और परमेश्वर ने उसके द्वारा एक व्यक्ति के जीवन को मोड़ा और आगे जा करके उसका जीवन के द्वारा बहुत ही लोग प्रभावित हुए प्रभु हमसे बर्ताव करने पाए देवनमोड पेशवारा है हम छोटी बातों को भी तुच्छ न जानने पाए नाम சிறிய காரியங்களையும் அற்பமாக எண்ணாதிருப்போமாக छोटी घटनाओं को भी तुच्छ नहीं समझने पाए சிறிய சிறிய சம்பவங்களையும் நாம் அற்பமாக எண்ணாதிருப்போமாக उसके द्वारा परमेश्वर हमारे जीवन में बहुत बड़ा काम कर सकता है அவைகள் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்